ஹாய் ஹலோ ரிவன் நான் தான் உங்கள் தான் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போனால் ஹாலிவுட்டில் இன்னும் ஒரு ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் யார்னா வந்து நம்ம மர்லின் மன்றும் இருக்காங்களா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த வீட்டில் வந்து நான் அவங்கள பற்றி பண்ண போகிறேன்னா வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வரது முன்னாடி அவங்க வந்து என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க அது வந்து முக்கியமாக இந்த டீனேஜ் அப்படிங்கிற அந்த பருவத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்துருதாங்க அம்மா அப்பா இல்லாமல் எப்படிலாம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க கஷ்டப்பட்டு அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போலாம் மார்லின் மொன்ரோ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியணும் வந்து அவங்க ஹாலிவுட் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட அந்த ஆக்டிங் லெவல் அப்புறம் அந்த பியூட்டி வந்து எப்படினா ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க எப்போ எங்கே பிறக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜூன் ஒன் நைன்டீன் சிக்ஸ் வந்து பிறக்கிறாங்க மார்லின் மன்றோ அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அந்த பேர் தான் தெரியும் அவங்களுக்கு ஒரு ஏற்பேருக்கு வந்து என்ன வந்து நார்மல் ஜெனி மார்டின்சன் அப்படிங்கிற அந்த ஏற்பயர் வந்து அவங்களுக்கு இருக்குது சின்ன வயசில் வந்து ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மனசெறிவு அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுது அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த காப்பகம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல போய் சேர்த்துடுறாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பாவோட ஆதரவும் இல்லாமல் அம்மா அம்மாவோட ஆதரவும் இல்லாமல் வறுமை அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளாங்க பசி கொடுமை பணம் எதுவுமே இல்லாமல் இந்த வறுமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மர்லின் ஒன்றை வந்து இருக்காங்க மர்லின் ஒன்றை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க அம்மாவும் வந்து இல்லை அவங்க அப்பாவும் இல்லை வறுமையில் இருக்கிறனால வந்து இந்த ஆதரவற்ற இல்லம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் வளர்ந்துட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்து இந்த நாய் வந்து குழந்த இல்லாமல் இருப்பாங்களா அந்த அதாவது இந்த தத்தெடுத்து வளர்ப்பாங்களா அந்த மாதிரி வந்து இவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டுருக்காங்க இந்த பதினாறு வயசு இந்த டீனேஜ் அப்படிங்கிற பருவத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பதினாறு வயசு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அவங்களுக்கு அந்த கல்யாணம் அந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு அந்த விஷயமாக வந்து கை கொடுக்கல அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பதினாறு வயசில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அவங்க லைஃப்பில் இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து இந்த டேவிட் கொனோவர் அப்படிங்கிற ஒரு புகைப்பட கலைஞர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிக்கைக்காண்டி வந்து மன்றோ மறையில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் அந்த ஃபோட்டோ வந்து அந்த கவர் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்ட் பேஜில் வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அந்த டிஸ்பிளே பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களோட அழகை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க என்னோட இப்படிப்பட்ட அழகு அழகான ஒரு பெண் வந்து இருக்காங்களா நம்ம ஊர்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட அந்த ஃபோட்டோ வந்து பரவுது அவரோட அழகை வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த ஃபோட்டோ தான் அவரோட வாழ்க்கை வந்து தொடங்கி வச்சதும் இந்த புகைப்படை கலைஞர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதான் நமக்கு ஒரு டிஸ்ட் இருக்குது என்னென்னா வந்து அந்த ஃபோட்டோ வந்து நல்லா வைரலாயிடுறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விளம்பரம் அப்படிங்கிற விஷய அதாவது அந்த ஆட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாடலிங் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்ட் வருது என்னென்னா வந்து நம்ம அந்த ஹாலிவுட் அந்த சினிமா அப்படின்னு அந்த விஷயத்தில் வந்து எப்படியாவது ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த நார்மா ஜெனி மோட்டர்ஸ் அப்படிங்கிற பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேர்லின் மோட்ரு அப்படிங்கிற பேர் வந்து எப்போ வருது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து இந்த மேர்லின் மோட்ரு அப்படிங்கிற பேர் வந்து அவங்க வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க அதாவது இந்த நார்மா ஜெனி மோட்டர்ஸ்ங்கிற பேரை வந்து மாற்றிட்டு மேர்லின் மோட்ரு அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிலேருந்து வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் இந்த திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குட்டி கதாபாத்திரம் அதாவது அந்த சின்ன சின்ன வேடங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து தி தி ஆஸ் ஃபார் ஜங்கிள் அப்புறம் வந்து நிறைய படங்கள்லாம் நடிக்கிறாங்க அந்த படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு புகழ் அப்படிங்கிற விஷயம் தேடி தருது அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அன்பின் மன்றோ இருக்கவங்களாம் வந்து நிறையா படம் நடிச்சுட்டு இருக்காங்க வந்து த டூ நாட் பாதர் டூ நாக் அப்படிங்கிற படம் வந்து நடிக்கிறாங்க அந்த படம் தான் வந்து அவங்களோட அந்த நடிப்பு திறமையை வச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பேர் புகழ் படம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறாங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கூட்ட வந்து இந்த படத்தை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மேர்லின் மன்றம் இருக்காங்களாம் அவங்க வந்து இந்த ஆக்டிங் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் காமெடி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதாவது நகேஜி அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா பண்ணுவாங்க அதுல வந்து அவங்க எக்ஸ்பெர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா படங்கள் வந்து அதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா அவங்களோட அந்த நடை உடல் அதாவது அந்த உடை அழகு அப்படி அந்த அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸெலாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட முக்கியமான அந்த பியூட்டி வந்து என்னன்னா அவங்க ஃபேஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு புன்னகையாக இருக்கும் ஒரு அழகாக இருக்கும் அவங்க வச்சுக்க அந்த கோல்டன் ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த தங்க சிலை அவங்களோட உடல் வந்து நிறைய பேர் எப்படி வந்து வர்ணிக்கிறாங்கன்னா அவங்க உடல் வந்து ஒரு தங்க சிலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்ணி வர்ணி வர்ணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓரளீன் மன்றம் வந்து எப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுன்னா வந்து அவங்கள பார்த்தோன்னே வந்து எல்லோரும் மயங்கி ஒரு இம்ப்ரெஸ் ஆன அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்கள எடுத்த ஒரு புகைப்படம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஏல போச்சுன்னா முக்கால் கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து தி செவன் இயரிச் அப்படிங்கிற படத்தை வந்து நினைக்கிறாங்க அந்த படத்தில் வந்து ஒரு போஸ் வந்து எடுக்கிறாங்க என்னென்னா வந்து இந்த அவங்களோட ஆடை வந்து இந்த காற்றுல வந்து பறக்காமல் இருக்க மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாங்க அந்த போஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அந்த போஸ் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப கவர் மாதிரி ஒரு ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிற்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இருபத்தாறு அடியில் பதினஞ்சு டன் இடையில வந்து அந்த சிற்பியை அதாவது அந்த அவங்கள அந்த சொன்னையில் அந்த காற்றுல வந்து அந்த ட்ரெஸ்ஸு பறக்காத மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து சிற்பி வந்து செதுக்கி அவங்க பிறந்த ஊர் அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த சிலையை கொண்டு போய் வச்சுருக்காங்க அதை வந்து எத்தனை அப்படின்னா இருபத்தாறு அடியில் பதினஞ்சு டன் எடை கொண்ட அந்த சிலையை கொண்டு வந்து அவங்க பிறந்த ஊரில் வந்து வச்சிருக்காங்க மார்லின் மன்றம் வந்து எந்த அவார்டுமே வாங்கினா கோல்டன் குளோப் அப்படிங்கிற ஒரு அவார்ட் இருக்குது அந்த அவார்டு வாங்கிருக்காங்க அப்புறம் நிறையா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ஒரு பேர் புகழ் அப்படின்னு அந்த விஷயத்தை சம்பாதிப்பாங்க இவங்க வந்து சினிமாவில் சேர்ந்த ஒரு சினிமாவில் சேர்ந்த நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்தில் வந்து இந்த பேர் புகழ் பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்களும் வந்து இருக்க ஒரு விஷயத்தை வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து ஒரு பெருமைப்பட பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க ஒன்று இருக்காங்கள அவங்களுக்கு வந்து இந்த நடிப்பு காமெடி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வந்து என்ன பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க அப்புறம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு தான் இந்த அவங்களுக்கு வந்து நிறைய முகம் இருக்குது அவங்க வந்து எந்த விஷயத்தை கொடுத்தாலும் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க மேலின் ஒன்றும் வந்து அவங்க சினிமா ஃபீல்டுல கொஞ்சம் நிறைய கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த பேர் புகழ் அப்படின்னு விஷயம் செஞ்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸில் வந்து எப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னா அவங்களோட கனவு கண்ணியாக வந்து மேலின் ஒன்றை வந்து நினைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது என்னென்னா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அவங்களோட அவங்களோட முப்பத்தாறு வயதில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு 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 கஷ்டமான விஷயமா இருக்குது எப்படி இப்படி ஒரு பேர் சம்பாதிச்ச ஒரு ஆக்டர்ஸ் வந்து எப்படி தற்கொலை பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு யாராலையுமே வந்து ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது அவங்க இறந்து வந்து ஐம்பது வருஷம் ஆனதுக்கப்புறமும் வந்து இன்னும் இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் வந்து அவங்களோட பேர் வந்து இன்னும் ஒரு நிலை பெற்றிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சினா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இல்லாமல் ரொம்ப ஒரு லோ கிளாஸ்லேருந்து வந்தவங்க அம்மாவோட சரியான ஒரு ஆதரவு இல்லாமல் அந்த அனதாசம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பதினாலு வயசில் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையும் சரியாக போகாமல் ஒரு லைஃப்பில் நம்மளும் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் மூலமாக வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அவங்க அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி தினக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸ் ஒரு இன்ட்ரஸ்டான ஸ்டோரி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த பெர்சன்ஸ் பற்றி பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் அப்போ தான் தனிங்கிற போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்